என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சூப்பரான லிஸ்ட் ஒன்று வெளியாகிருக்குது. இந்த லிஸ்ட் எதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹீரோக்களுடைய வியாபார ஸ்ட்ரென்த்தை கணக்கில் எடுத்து திரையரங்குகளில் அவர்களுடைய படங்கள் எந்த அளவுக்கு வசூல் செய்கிறது அப்படிங்கிற வசூல் லிஸ்ட்டையும் கணக்கில் எடுத்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்காங்க. அந்த மூணு கேட்டகரியில் எந்தெந்த நடிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு கேட்டகரியில் உள்ள நடிகர்களுக்கும் எந்த பர்சன்டேஜில் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கும் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது லைக் பட்டனை கிளிக் பண்ணுறது தான். ஸோ தயங்காமல் சின்னதாக ஒரு கிளிக் பண்ணுங்கள், நமக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க, அப்புறமா நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் அண்ட் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ மூன்று பேரும் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்காங்க. இவர்களுக்கு எந்த பர்சன்டேஜில் வசூல் தொகையிலிருந்து ஒதுக்கப்படும் அப்படின்னா, ஏ சென்டர் திரையரங்குகளில் 65%, அதே நேரத்தில் பி அண்ட் சி சென்டர் திரையரங்குகளில் 60% ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் வந்து முடிவெடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது என்னென்னா, இது முதல் வார நிலைமை மட்டும்தான், இரண்டாவது வாரத்திலிருந்து இது அப்படியே 5% மேலும் குறைத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்த கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க, அதாவது இரண்டாவது கேட்டகரியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், சூர்யா அண்ட் ஜெயம் ரவி, இவங்க 6 பேரும் வந்து இருக்கிறாங்க. இவர்கள் 6 பேருக்கும் என்ன மாதிரியாக வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னா, ஏ சென்டர்களில் ஏ சென்டர் திரையரங்குகளிலிருந்து வரக்கூடிய வசூலில் இருந்து 60%, பி அண்ட் சி சென்டர் ஆடியன்ஸ் மன்னிக்கணும், பி அண்ட் சி சென்டர் திரையரங்குகளிலிருந்து வரக்கூடிய வசூலிலிருந்து 55% ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வாரத்திலிருந்து இது மேலும் 5% குறைத்து கொடுக்கப்படும், அதாவது 50-55 அந்த விகிதத்தில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது சூப்பராக இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியே இருக்குது. இது தவிர மற்ற அனைத்து நடிகர்களும், புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் சரி, சர்ச்சைக்குரிய நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனைவருக்குமே பொதுவாக 50%, அதாவது பி அண்ட் சி சென்டர்கள் 50%, ஏ சென்டர்களில் வந்து 55% ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது இரண்டாவது வாரத்தில் வந்து மேலும் 5% குறைக்கப்படும், அதாவது 45-50 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பற்றி நடிகர்கள் பற்றி நம்ம வந்து கேட்கல, இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, எப்பவுமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் அத்தனையிலையும் யார் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சண்டையை நடக்கும். ஆனால் இந்த ஒரு லிஸ்ட்டானது அதற்கு ஒரு விடை கொடுத்துருந்ததுனா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அதற்கான விடையை கொடுக்காமல் இன்னும் அதை வந்து வலுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷனில் இந்த நடிகர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகரை மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அந்த 1 வருஷத்துக்காவது சண்டையிடாமல் இருப்பாங்க. ஆனால் 3 நடிகர்கள் வந்து ஒரே லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த 3 நடிகர்களுடைய ரசிகர்களுமே மறுபடியும் வந்து சண்டையிட தான் போகிறாங்க. இதில் எந்த விதமாக மாற்றுக்கிறதும் இல்லை. ஸோ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இதை மாற்றி அமைத்தாலும் ஒரு நடிகரை வந்து டாப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த வருஷம் இவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படிங்கிறது வெளியில் ஓப்பனாக தெரிய போகுது. இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்குது, இந்த வருஷம் இவங்க தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான பர்சன்டேஜ் அதிகமாக இந்த வருஷம் இருக்கும்போது இந்த வருடம், அதாவது ஒரே வருடத்தில் ஒரு படம் மட்டும் இல்லாமல் கூட ஒரு படம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து எல்லோருக்குமே ஒரு லாபகரமானது தான் இருக்கும், ரசிகர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இதுபோன்று நமது வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய புதிய அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் இந்த வியாபாரத்தில் பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி யாராவது புரியலாம் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், வியாபாரம் சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். நிறைய நண்பர்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.